அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாவது வருஷம் ஒரு படம் வந்து தமிழ் சினிமாவையே புரட்டி போட்டுச்சு அது வரைக்குமான கேங்ஸ்டர் படங்களோட இலக்கணத்தெல்லாம் உடச்சி ஒரு ரியல் கேங்ஸ்டர் படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு தத்துருவமான படமாக அந்த படம் அமைஞ்சது ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த படத்தையே காப்பி அடித்து காப்பி அடிச்சு கிட்டத்த பல நூறு கேங்டர் படங்கள்லாம் வந்துடுச்சு ஆனாலும் கூட அந்த படம் இப்போ வரைக்கும் எவர் கிரீன் கிளாசிக் அப்படின்னே சொல்லலாம் இந்த படம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க கரெக்டு மணியத்தனம் இயக்கத்தில் உலகநாயகன் கமலஹாசன் நடித்த நாயகன் படத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம் இப்போ வரைக்கும் நாயகனுக்கான அதிர்வலை இன்னும் அப்படியே தான் இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது இந்த நேரத்தில் கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு வருடங்களுக்கு பிறகு நம்ம மணிரத்தனம் அவர்களும் உலகநாயகன் கமலஹாசனர்களும் இணைந்திருக்கிற படம் தான் தக் லைஃப் ஸோ இந்த தக்லைஃபோட டீசரே பார்த்தீங்கன்னா வேற லெவல் குஷோம்ஸாக இருந்துச்சு ஸோ இந்த படமும் அதிரிபுதிரியான ஆக்ஷன் கேங்டர் படம் அப்படிங்கிறதுல துளியும் கருத்தே இல்லை அப்படிங்கிறது தான் அந்த தக்லைஃப் டீசரில் அவங்க வெளிப்படுத்தின கருத்து சரி இப்போ இந்த படத்தில் ஷூட்டிங் எப்போ அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அடுத்த வருடம் ஜூன் மாதம் தான் ஷூட்டிங் போகிறாங்க ஸோ ஜூன் மாதம் ஷூட்டிங் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அதே சமயத்தில் மனிதர்கள் எல்லா விஷயத்தையும் பேப்பரில் அக்குவேறாக ஆணி வர பிளான் பண்ணி வச்சிருப்பாரு ஸோ அதன்படியே அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் ஷூட்டிங் போறாங்க இந்த தகவலை படக்குழுவினர் எப்போ ரிலீஸ் அப்படிங்கிறதையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் பொங்கல் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த தக்லைஃப் படத்தை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாவது வருஷம் நாயகன் படத்தை தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணாங்க இப்போது கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு வருடங்களுக்கு பிறகு தக் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறது மூலம் அந்த கூட்டணி வந்து ரசிகளுக்கு மிகப்பெரிய விருந்து கொடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து துளியும் சந்தேகமே இல்லாமல் சொல்லலாம் ஸோ யாரெல்லாம் இந்த தகுப் படத்துக்காக ஆர்வமாக காத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்